அன்பு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாரதராஜா, விலங்கியல் ஆசிரியர். கேரியர் கைடன்ஸ் 2021, அதில் அடுத்த கோர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கோர்ஸ், நல்ல கேரியர் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், ஃபியூச்சர் நல்ல பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கோர்ஸோட நேம் என்ன அப்படின்னா ஃபுட்வேர் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் டிசைன். இந்த கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் இந்தியாவில் எந்தெந்த காலேஜஸில் இருக்குது, தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்குது, என்ன காலேஜ், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஸ்கோப் அல்லது கேரியர் என்ன அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தோம். FDDI, ஃபுட்வேர் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட். இது யாரோட கண்ட்ரோலில் வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 12th மார்க்கோடு சேர்த்து கண்டிப்பாக ஒரு என்ட்ரன்ஸ் எழுதியா. இது லாஸ்ட் இயர் பேட்சோட ஃபோட்டோஸு அந்த ப்ராஸ்பெக்ட்ஸில் இருந்தது, அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஃபோட்டோவை போட்டிருக்கேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க பாருங்கள். டிசைனிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. நல்லா நீட்டான ஒரு யூனிஃபார்ம் கோட். ஓகே, அதுக்காக தான் இந்த பிக்சரை ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன். கோர்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இந்த காலேஜில் என்ன டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பேச்சுலர் ஆஃப் டிசைன் எத்தனை வருஷம் அப்படின்னா 4 இயர் 8 செமஸ்டர். பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஃபுட்வேர் டிசைனிங் அண்டு ப்ரொடக்ஷன், ஷூ தயாரிக்கிறது, செப்பல் டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே அதில் வந்துடும். 4 இயர் கோர்ஸு 8 செமஸ்டர். அண்டு லெதர் குட்ஸ் அண்டு அக்சசரிஸ் டிசைன், லெதர்ஸ் இருக்கு இல்லையா, லெதரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை டிசைன் பண்ணுறது, அது ஒரு கோர்ஸாக வச்சுருக்கிறாங்க. அண்டு ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் இன்னும் நல்லா கிரேட் ஃபியூச்சராக இருக்கும். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு காலேஜ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஃபுட்வேர் டிசைனிங் அண்ட் லெதர் டிசைனிங்க்கு வந்து பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னா இந்த காலேஜ் தான். சென்னையில் இருக்குது, இந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் BBA, இது 3 இயர் கோர்ஸு 6 செமஸ்டர். இந்த கோர்ஸஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஃபுட்வேர் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் இந்த 1, 2, 3, 4 கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இது 4 யூஜி கோர்ஸ் தான். யூஜி இங்கே படிக்கலாம், பிஜி இங்கே படிக்கலாம். ஒரு நல்ல சேலரியில் கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி நீங்கள் இந்த கேம்பஸ் விட்டு வெளியில் போகலாம். எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, லான்ச் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஆல் இண்டியா ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா 1 பிப்ரவரி 2021 டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 15 ஜூன் 2021. அவைலபிலிட்டி ஆஃப் அட்மிட் கார்ட்ஸ் 24th ஜூன். அண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் ஆல் இண்டியா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு என்னைக்கு நடக்குன்னா 4th ஜூலை. டேட்டில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஒருவேளை கோவிட் கொஞ்சம் சிவியராக இருந்தது அப்படின்னா இந்த டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வரும், அப்படி இல்லைன்னா இதே டேட்லேயே எக்ஸாம் நடந்துடும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. டேட் ஆஃப் கவுன்சிலிங் எண்ட் ஆஃப் த ஜூலை 2021. லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீ சப்மிஷன் ஆஃப்டர் த அட்மிஷன். அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எந்த தேதிக்குள்ளார நீங்கள் ஃபீஸ் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா 10th ஆகஸ்ட்டு. அண்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அட் த அலாட்டட் கேம்பஸ். இந்தியாவில் மொத்தம் 12 கேம்பஸ். இந்த 12 கேம்பஸில் எந்த கேம்பஸில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு அந்த கேம்பஸில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு டேட்டு 16th ஆகஸ்ட்டு 2021. ஓகே, இந்த டேட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. இந்த டேட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஃபார் திஸ் அட்மிஷன். எதை பேஸ் பண்ணி இந்த அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் டு பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம் 10th+2 இன் எனி ஸ்ட்ரீம் ஃப்ரம் த ரெக்கக்னைஸ்டு போர்டு. 10th 12th நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி படித்தவங்களாக இருக்கலாம். அதாவது பியூர் சயின்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஆர் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அல்லது காமர்ஸ் அக்கௌண்டன்சி படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். எனி ஸ்ட்ரீம், எந்த குரூப் படித்தாலும் இந்த கோர்ஸில் சேரலாம்.
ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25க்கு அதிகமாக இருக்கக்கூடாது, பிலோ 25 அப்படிங்கிறது கம்பல்சரி. ஓகே, இந்த FDDI சென்னை கேம்பஸோட அட்ரஸ் கொடுத்துருக்குறேன், ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர். தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணலாம். 9:30 to 5:30 PM வீக் டேஸில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கேட்டுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது, ஃபார் அ ஜென்ரல் கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட், அவங்களுக்கு என்ன 600 அப்ளை பண்ணும்போதே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடணும். 600 ஃபார் எஸ்சி எஸ்டி அதர் கேண்டிடேட்ஸ் 300 ரூபீஸ் த்ரூ த ஆன்லைன் பேமெண்ட். ஓகே, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஃபீஸ் பே பண்ண அந்த ரிசிப்டையும் டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. அட்மிஷன் டயத்தில் அது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா, ஆல் இண்டியா லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த காலேஜில் அட்மிஷன் வாங்க முடியும். என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்தோம். செக்ஷன் ஏ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு மார்க்கு, ஸோ 25 மார்க்கு, தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க். செக்ஷன் பியில் என்ன இருக்கும் அப்படின்னா, வெர்பல் எபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் காம்ப்ரகென்ஷன், கிராமர் அண்டு யூசேஜ், இது மூணு கலந்துருவாங்க. கிராமர் ப்ளஸ் யூசேஜ் 30 மார்க்ஸுக்கும், காம்ப்ரகென்ஷன் 10 மார்க்குக்கும், டோட்டலாக 30 + 10 = 40 மார்க்ஸுக்கு வெர்பல் எபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, தேர்டு செஷன் சி ஜென்ரல் அவேர்னஸ், அதில் ஒரு 35 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு, ஸோ 35 மார்க்ஸ். செஷன் டியில் பிஸ்னஸ் ஆப்டிடியூட் அண்டு டிசைன் ஆப்டிடியூட், அதில் பிஸ்னஸ் ஆப்டிடியூடில் ஒரு 25 கொஸ்டின்ஸ், டிசைன் ஆப்டிடியூடில் ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஏன்னா அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறனால இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதோட வெப்சைட்டில் இதுக்கான சிலபஸ் இருக்கும், அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ஆப்டிடியூடில் ஒரு 25 கொஸ்டின்ஸ், டிசைன் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸ், ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஓகே, 50 + 50, டோட்டலி 100 மார்க். ஸோ டோட்டல் கட் ஆஃப் எவ்வளவுக்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அவுட் ஆஃப் 200. ஸோ ஆல் இண்டியா எக்ஸாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், அதனால் ப்ரிப்பேர்டாக உள்ளர போகிறது நல்லது. 200க்கு மோர் தென் 150 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் எவ்வளோவில் கிடைச்சது அப்படிங்கிற டீட்டெயில் அவ்வளோவா கொடுக்கல. சப்போஸ் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தகவல் தரேன். எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், அந்த டோட்டல் டூரேஷன், டோட்டலாக மொத்தம் 8 செமஸ்டருக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு 87,800 87,800 பே பண்ணணும். எல்லா ஃபீஸும் சேர்த்து, எதுவுமே ரீஃபண்டபிள் கிடையாது, எல்லாமே நான் ரீஃபண்டபிள் தான். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் ஒரு 10,000 வாங்குவாங்க, அது மட்டும் ரீஃபண்டபிள், ஃபஸ்ட்டு டேர்மில் வாங்குவாங்க, அது ரீஃபண்டபிள். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் உங்களுக்கு 77,000 தான், 10,000 ரீஃபண்டபிள் ஃபீஸ். ஓகே, செகண்ட் செம்மில் 64,000, தேர்டு டேர்மில் 73,900, ஃபோர்த்து டேர்மில் 69,700, அண்ட் ஃபிஃப்த்து செம்லனா 80,700, சிக்ஸ்த்து செம்மில் 76,000, செவன்த்து செம்மில் 88,000, அண்டு எயித்து செம்மில் 82,000. டோட்டலாக 8 செமஸ்டர், ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 1 லேக் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ 8 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். ஏற்கனவே நிறையா முறை சொல்லியிருக்கிறேன், உங்களோட பேரண்ட்ஸுக்கு செலவு இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். 8 லட்ச ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸ் எடுக்கலாம். டெஃபினட்டாக நல்ல ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதே ப்ராஸ்பெக்ட்ஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அவங்களோட அலுமினிஸ் வந்து எந்த ரேங்கிங்கில் இருக்கிறாங்க, எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த ப்ராஸ்பெக்ட்ஸில் போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் வரும். எந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் அதில் டாப் ரேங்கிங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட கேரியர் நல்லாயிருக்கும். நான் MBBS சேர்ந்துட்டேன், கண்டிப்பாக என்னோடய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறவங்க என்னென்னா, நல்லா படிக்கணும். MBBS கிடச்சி அதை சரியாக பயன்படுத்தாமல் படிக்காமல் இருந்தாங்கன்னா அந்த கோர்ஸ் வேஸ்ட். அதே மாதிரி எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் படிக்காமல் உங்களால் அந்த துறையில் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத மனசு வச்சு. ஸோ டோட்டலாக இப்போ இதில் எத்தனை கேம்பஸ் இருக்கிறாங்க, 12 கேம்பஸ் இருக்குது. இந்த 12 கேம்பஸ் லிஸ்ட்டு பார்த்துக்குங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைனிங், ஃபுட்வேர் டிசைனிங், மொத்தம் எல்லா காலேஜ்லேயும் 75 சீட்டு கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 900 சீட்ஸ். இதில் சென்னையில் பாருங்கள், பேச்சுலர் ஆஃப் டிசைனிங், ஃபுட்வேர் டிசைனிங் 75 சீட்ஸு, அண்டு FD இது என்னென்னு முன்னாலே கொடுத்துருக்கேன், ஃபேஷன் டிசைனிங் அதில் ஒரு 60 சீட்டு. ஸோ 75 + 60, டோட்டலாக 135 சீட்ஸ். சென்னை கேம்பஸில் மட்டும் 135 சீட்ஸு, அதர் கேம்பஸில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். வேணா நோட் பண்ணிக்கோங்க. என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு
அந்த கேம்பஸில் நீங்கள் சீட் எடுத்து படிச்சு. ஸோ இதோட கேரியர் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு நல்ல கேரியர் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ப்ரைவேட் செக்டாரில் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸை விரும்பி படிக்கலாம். நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய கோர்ஸ். முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் தாராளமாக செலக்ட் ஆகி இந்தியா மட்டும் இல்லாமல் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் உங்களால் வேலை பார்க்க முடியும். யாரும் இந்த கோர்ஸை பற்றி நிறையா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். எப்படி ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுங்கள். என்ட்ரன்ஸ் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல கேரியர் அமையட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கோர்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கீப் சேஃப், பத்திரமா இருங்க, வெளியில் எங்கேயும் போகாது. தேங்க்யூ. சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.